பிஸ்னஸ்மேன்ஸு எக்ஸாம்பிள் 2.79. ஹியர் யூ ஆர் கிவன் இவால்வேட் 2 to 5 ரூட் எக்ஸ் பை ரூட் எக்ஸ் பிளஸ் ரூட் ஆஃப் 7 மைனஸ் எக்ஸ். இப்போ இதை நம்ம என்னென்னு எடுத்துருக்குறோம்னா, லெட் ஐ ஈக்குவல் டு, தென் அப்ளை த லிமிட். ஏன்னா நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும், இன்டெக்ரல் ஏ டு பி எஃப் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஏ டு பி எஃப் ஆஃப் ஏ பிளஸ் பி மைனஸ் எக்ஸ். நான் சும்மா ஷார்ட்டாக எழுதியிருக்கிறேன், எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படியெல்லாம் எழுதலை. ஸோ இந்த அப்பர் லிமிட்டையும் லோயர் லிமிட்டையும் அது கூட சேர்த்து எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லெட் ஐன்னு எழுதிட்டோம், அதுக்கப்புறம் இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல நம்ம என்னென்னு மாற்றிக்கணும், ஏ ப்ளஸ் பி மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி மாற்றுறப்போ இது ஏ இது பி இது மைனஸ் எக்ஸ் இதுவும். ஸோ பை ப்ராப்பர்ட்டி நம்ம இதை எழுதிட்டோம். ஸோ வேற வேறு எக்ஸ் கம்ஸ் யூ ஆர் சப்ஸ்டியூட்டிங் ஏ ப்ளஸ் பி மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும். இதுக்கப்புறம் ஒரு சிம்பிள் கால்குலேஷன் தான், லாஸ்ட்லேயும் ஐன்னு எடுக்கிறோம், ஐன்னு ஆரம்பித்து ஐயில் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுறோம், இது இந்த ஃபஸ்ட்டையும் சாரி இந்த ஃபஸ்ட்டும் இதுவும் ஆட் பண்ணுறோம். அப்போ 2a ஈக்குவல் டு டினாமினேட்டர், இந்த சம் ஃபுல்லாகவே டினாமினேட்டர் ஈக்குவலாக தான் வரும். அப்போ டினாமினேட்டர் நியூமரேட்டர் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆக்சுவலாக பிஸ்னஸ் மேத்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் லக்கி, ஈஸியாக தட்டிட்டு போயிடலாம் மார்க்கு. ஸோ 2 to 5 1 x, ஒன் என்ன ஆயிரும் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். ஸோ திஸ் பார்ட் ஓவர். அடுத்தது வந்து எக்ஸசைஸ் 2.9 நம்ம சம்ஸ் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.